முத்தாரம்மன் சத்சங்கன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் ஆடி மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி தினம் நாக சதுர்த்தி என்று கொண்டாடப்பட்டு வருகிறது அதே போல் வளர்பிரை பஞ்சமி நாகபஞ்சமி அல்லது கருட பஞ்சமி என்று கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த இரண்டு தினங்களுமே சர்பங்களுக்கு ரொம்ப விசேஷமான தினம் எப்போதுமே ஆயில்ய நட்சத்திரத்திலே சர்ப்ப பூஜை நாகத்துக்கெல்லாம் பூஜைகள் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதிலே ஆடி ஆயில்யம் மிகவும் விசேஷம் ஆடி மாசத்துலே இந்த சதுர்த்தி தினத்தில் வந்து நாக சதுர்த்தி அப்படின்னு வரும் அன்னைக்கு நாக தெய்வத்துக்கு விசேஷமான பூஜைகளை செய்யணும் ரெண்டு நாளுமே பூஜைகள் பண்ணுறது விசேஷம் இப்போ இதை வந்து நாகராஜன் இல்லை நாகராஜன் நாககன்னி நாகயக்ஷினி நாகயக்ஷன் நாகயக்ஷினி யக்ஷினியோடு தானே இருக்கும் நாகதர்பார் இல்லை நாகம்மன் நாகாத்தம்மன் நாககன்னி இந்த மாதிரி நாக சம்பந்தப்பட்ட உள்ள எல்லா தேவதைகளுக்குமே அன்றைக்கி விசேஷந்தான் பாம்பு புற்றுல போய் பூஜைகள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப விசேஷம் எப்போதுமே வந்து அம்பாளுக்கு வந்து நாகம் கொடைபிடிக்க இருக்கிறது மாதிரி நிறையா கோவில்கள் இருக்கும் அது மட்டும் அல்லாமல் நாகம் இல்லாமல் எந்த ஒரு தெய்வத்தையுமே பார்க்க முடியாது இப்போ வந்து யக்ஞோபவீதமாக விநாயகப் பெருமானுக்கு நாகமே இருக்கும் முருகப்பெருமானுக்கோ காலடியில் நாகம் இருக்கும் பெருமாளுக்கோ பாம்பனையே நாகம்தான் இல்லையா தானே கொடையே அப்புறம் சிவபெருமானுக்கு கழுத்தில் பாம்பு அம்பாளுக்கு மோதிரமே பாம்பு தான் இந்த மாதிரி எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா இந்த சர்ப்பத்துக்கு விசேஷம் அதிகம் ஏன்னா அந்த சர்ப்பம் சர்ப்பங்கிறது நம்மளுடைய சம்பிரதாயத்தில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கோம் அதுனா குண்டலினியை சொல்கிறது தான் அது குண்டலினி சக்தியை சொல்கிறது தான் பாம்பு ரெண்டு நாகம் அப்படி பின்னி பிணைஞ்சது மாதிரிலாம் போட்டிருப்பா அதெல்லாம் குண்டலினி சக்தி ஒவ்வொரு ஆதார நிலையை கிடக்கிறத காமிக்கிறதுக்கு தான் இப்போது இந்த சதுர்த்தி அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கார்த்தாலேயே எழுந்து நீராடி இப்போ வீட்லேயும் பண்ணலாம் புற்று இருக்கிற இடத்துலையும் பண்ணலாம் இப்போ புற்று இருக்கிற இடத்துலனா மஞ்சள் குங்குமம் பச்சை பால் பழம் புஷ்பங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு போய் பாம்பு புற்றுக்கு முதல்ல தீர்த்தத்தினால் புரோக்ஷனம் பண்ணிவிட்டு அப்புறம் மஞ்சள் குங்குமம் இது எல்லாத்தையும் மேலே போட்டு அர்ச்சனை பண்ணி புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்புறம் பிரதட்சணம் வந்து அவளுக்கு பாலும் பழமும் வச்சு நைவேத்தியம் பண்ணி வேறு நைவேத்தியங்கள் வைக்க முடிஞ்சாலும் வைக்கலாம் முளைப்பயிரெல்லாம் கூட வைக்கலாம் வச்சுட்டு வெள்ளம் கலந்து திரும்ப வைக்கலாம் எல்லாத்தையும் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு கற்பூர ஆரத்தி காமிச்சு பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் தேவிய பிரதட்சணம் வந்து அந்த நாகப்புற்றில் இருக்கக்கூடிய புற்று மண்ணை எடுத்து தரித்து கொண்டு சகோதரர்களுக்கும் கொடுக்கலாம் ஏன்னா சகோதரர்களுக்கெல்லாம் இந்த நாகப்புற்று மண்ணை எடுத்து கொடுத்தா அவளுக்கு வந்து ரொம்ப வந்து விசேஷம் அவர்களுக்கு தீர்க்க ஆயுள் உண்டாகும் பெண்களும் செய்யலாம் இது ஆண்களும் செய்யலாம் அம்பாளுக்கு வந்து இந்த மாதிரி நாகதேவத்துக்கு எல்லாம் பண்ணி ஆரத்திலாம் காமிச்சு பிரதக்ஷணம்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் தேவிக்கு வந்து தெரிஞ்ச ஸ்துதிகளை படிக்கலாம் நாகத்துக்குன்னு நிறைய ஸ்துதிகள் இருக்குது சர்பஸ்தோத்திரங்களே இருக்குது நாகராஜ அஷ்டோத்திரம் இருக்குது சகசிரநாமம் இருக்குது எது எது தெரியுமோ அதெல்லாம் பண்ணினா கால சர்ப்பதோஷம் நீங்கும் ராகு கேது தோஷங்கள் நீங்கும் பித்ரு தோஷங்கள் நீங்கும் அப்புறம் வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிற குழந்தை குழந்த பாக்கியம் கட்டும் மேலும் பல இருந்து விடுபடலாம் இப்போ இந்த நாக சதுர்த்திக்கு வந்து நாகத்தை பிரதிஷ்டையும் பண்ணலாம் ஒரு அரச மரத்தடியிலே நாக சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணி மஞ்சள் குங்குமம் விட்டு பால் சமர்ப்பித்து மலர்களால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் இது தவிர சர்ப்ப சூக்தம் தெரிஞ்சவா சப்ர சர்ப்ப சூக்தம் படிக்கலாம் சுப்பிரமணிய சூக்தம் அது பண்ணலாம் அப்புறம் நாகத்துக்கு என்னென்ன ஸ்தோத்திரங்கள் இருக்கோ அதெல்லாம் பண்ணலாம் இது நாக சதுர்த்திக்கு கோவிலில் போய் பண்ணுறது வீட்டில் வச்சு பண்ணுறதா இருந்தால் வீட்டிலையே ஒரு மஞ்சள் குங்குமத்தினாலே நாகத்தை வரைஞ்சி அதில் ஒரு விளக்கு வச்சு அம்பாளை அவகாணப்படுத்தி அம்பாளையும் நாகராஜனையும் சேர்த்து கூட பூஜைகள் பண்ணலாம் சோட சோபச்சாரம் பண்ணி அம்பாளுக்கு பூஜைகள் பண்ணலாம் இப்படி பண்ணினா அன்னைக்கு வந்து தேவி மிகவும் சந்தோஷம் அடைவா அதனாலே சதுர்த்திக்கு இந்த மாதிரி பூஜைகள் வீட்லேயும் பண்ணலாம் கோவில்லேயும் போய் பண்ணலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நீர்நிலையை காக்கிறதுக்கு இது விலங்குகள் எல்லாம் காக்கிறதுக்குன்னு நம்ம இந்து மதத்தில் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கா அதனாலே இந்த ஆடி மாதம் வளர்பிறை நான்காம் நாளாகிய சதுர்த்தி தினத்திலும் ஐந்தாம் நாளான பஞ்சமி திதியிலும் நாகத்துக்கு விசேஷமான பூஜைகளை பண்ணினா நாகதோஷங்கள்லேருந்து நிவர்த்தி அடையலாம் குழந்த பாக்கியம் இல்லாத வாழ்க்கை குழந்த பாக்கியம் கட்டும் ம மகப்பெயர் கூட மகப்பேரும் மணப்பெயரும் கூட கிடைக்கும் அன்றைக்கி பண்ணினா நல்ல மாங்கல்ய பாக்கியம் கட்டும் அதுவும் இல்லாமல் அன்னைக்கு வந்து நாகத்துடைய பெயர்களையெல்லாம் சொல்லலாம் என்னென்ன நாகங்களுடைய க பெயர்கள்லாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்லி நாகராஜனுக்குரிய ஸ்லோகத்தெல்லாம் சொல்லி பூஜைகள் பண்ணினா ரொம்ப விசேஷம் மேலும் கண்டிப்பாக வந்து இந்த நாக புற்று மண்ணை எடுத்து நீங்களும் தரிச்சுக்கோங்க கை காலில் வந்து தேய்ச்சிக்கலாம் இந்த க தோல் வியாதிலாம் இருக்கப்பட்டவாளுக்கு அந்த நாக மண்ணை எடுத்து தேய்ச்சாலே தோல் வியாதிகள்லாம் கூட நீங்கிடும் இந்த மாதிரி நாகப்புற்று மண் எடுத்து உடன் பிறந்தவர்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அது பண்ணினாலே அவர்களுக்கு தீர்க்க ஆயுஷ் கட்டும் அது வந்து அந்த சதுர்த்திக்கு வந்து நீங்கள் வந்து உடன் பிறந்தவர்களுக்கு அந்த இதை கொண்டு போய் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு அவளுக்கு வந்து அவ்வளோ ஒரு தீர்க்காயுஷம் அது கொடுக்கும் அதனால் அதுவும் செய்யுங்க வீட்டில் இல்லை வாளுக்கும் அந்த புற்று மண்ணை கொடுத்து தேர்ச்சிட்டாலே ரொம்ப விசேஷம் ரெண்டு நாளும் பாம்பு புற்றுக்கு போய் அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணி இந்த மாதிரி பால் நைவேத்தியம் பச்சை பால் வச்சு பழங்கள்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதனால் இந்த நாக பஞ்சமி என்றும் நாக தேவிக்கு நாகராஜனுக்கு நாக கன்னி எந்த தெய்வம் எல்லாம் சர்ப்பம் இருந்தாலே அதுக்கெல்லாம் பண்ணினா ரொம்ப விசேஷம் இதை செய்வதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்களே பார்க்கலாம் தேவியுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிட்டட்டோன்னு பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்